பெரியார் பெயரால், அண்ணா பெயரால், பட்டுக்கோட்டை அழகிரி பெயரால், திராவிட இயக்கத்தின் தியாக மறவர்கள் பெயரால் எத்தனை எத்தனையோ படிப்பகங்களை தலைவர் கலைஞர் உருவாக்கினார். சிற்றூர்களிலும் கூட படிப்பகங்கள் திறக்கப்பட்டிருக்கும். நாளிதழ்கள், வார இதழ்கள், சமூக சிந்தனை இதழ்கள், கட்சியின் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கும் பல்வேறு ஏடுகள் என்று எத்தனை எத்தனையோ ஏடுகள் அப்போது புழக்கத்தில் இருந்தன. கலைஞர் படிக்கின்ற காலத்திலேயே மாணவநேசன் என்ற பத்திரிகையை நடத்தினார். பிறகு முரசொலி. கலைஞர் இதழ் நடத்துகிறாரே, நாமும் அவரை போல் இதழ் தொடங்கி இயக்கத்திற்கு இன்னும் வலிமை சேர்க்க வேண்டும் என்று கழகத்தின் முன்னோடிகள் பலரும் இதழ்களை தொடங்கி நடத்திய வசந்த காலம் அது. இன்றைக்கு முரசொலி படித்தாயா என்று கலைஞர் கேட்டு விடுவார் என்பதற்காகவே காலை நேரத்தில் தலைவர் கலைஞரை பார்க்க பயப்படும் உடன்பிறப்புகள் விழுந்து புரண்டேனும் முரசொலியை படித்து விடுவதை வழக்கமாக்கி கொண்டனர். இன்று நம்மில் எத்தனை பேர் முரசொலி வாசிக்கின்றோம், சக நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றோம்?